Hi dear gardeners, this is the garden guide channel. இன்னைக்கு என்னோட பெரிய அடீனியம் வந்து தொட்டியை உடைச்சிட்டு வளர்ந்துருச்சு. பிளாஸ்டிக் தொட்டியில் வைக்கும்போது அடீனியம்லாம் இப்படி தான் உடைச்சிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த கோடெக்ஸ் வந்து பிக் ஆகும்போது தொட்டியவே உடைச்சிடும். தொட்டியை உடைச்சிடுச்சு, அதனால் வந்து அது ஓட்ட தொட்டியிலே ரொம்ப நல்லா இருந்ததால் நான் அதை எடுத்து நட்டுடலாம் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நியூ சாயில் மிக்ஸ் கொடுத்தா கொஞ்சம் நிறைய பூக்கும் இல்லையா, சத்து நிறைய கிடச்சி, அதனால் நல்லா எருவு மணல் மண், அப்புறம் கொஞ்சோண்டு கொக்கோ பிட் போட்டேன். ஏன்னா சம்மர் தானே, இதுக்கு மேலே பயங்கரமாக வெயில் தான் இருக்கும், அடிக்கடி மழைலாம் இருக்காது. ஸோ கொஞ்சோண்டு ஒரு சம் 3% தான் இருக்கும் கொக்கோ பிட் வந்து. கொஞ்சமாக போட்டேன், ஒரு 30-40 பங்குக்கு ஒரு பங்கு போட்டேன், கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். பாருங்கள் இந்த தொட்டி தான், அது எப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி தொட்டியில் தான் நான் வைக்க போகிறேன். பக்கத்தில் மண் கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள், மண் மணல் தான் அதில் நிறையா இருக்குங்க. மணல் எருவு அதிகமாக இருக்கும், மணலும் எருவும் அதிகமாக இருக்கும், மண் வந்து கொஞ்சம் மண்ணும் வந்து சமமாக இருக்கும், மண் மணல் எருவு மூணும் சமமாக இருக்கும். கொஞ்சோண்டு கொக்கோ பீட் வந்து ஒரு மக் அளவுக்கு தான் போட்டேன். இவ்வளோ மண்ணுக்கு ஒரு கோணிப்பை அளவுக்கு மண் இருக்குன்னா, அரிசி பை அளவுக்கு மண் இருக்குன்னா, அதில் ஒரு மக்கு தான் கொக்கோ பீட் போட்டிருக்கேன். கொஞ்சம் பொரோசிட்டிக்காக எப்படி கிழிஞ்சு போயிருக்கு பாருங்கள் அந்த பக்கெட்டு. ஸோ இதுதான் மண் கலவை. இந்த மண் கலவை பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, மணல் தான் நல்லா மணல் இருக்குது அதிகமாக, எருவும் நிறைய போட்டிருக்கோம் நம்ம. எருவும் மணலும் போட்டாவே அது வந்து பொலபொலப்பாகிடும் மண். ரோஸ்க்கு கொடுக்குற மாதிரியே தான், பட் ரோஸ்க்கு வந்து கொஞ்சம் கொக்கோ பீட் அதிகமாகவே கொடுப்போம். நான் ரோஸுக்கே கொக்கோ பீட் அதிகமாக கொடுக்க மாட்டேன், பட் அந்த மாதிரி கலந்துருக்கு. ரொம்ப போரஸான சாயில் தான் பண்ணியிருக்கோம், கொக்கோ பீட் ரொம்ப கம்மியாக கலந்துருக்குறோம், அதனால் ஒன்றும் ஆகாது. இந்த மாதிரி வந்து அந்த செடியை பிடுங்கி பழைய தொட்டியிலேருந்து பிடுங்கி இந்த மாதிரி மண்ணை வந்து தட்டுறாரு. எனக்கு ஒரு ஐயா ஹெல்ப் பண்ணார், அவர் தான் வந்து இதை பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் பாருங்கள், அந்த நான் ரஃப் ஹேண்டில் பண்ணுறேன்னா என்னான்னு தெரியல, நான் அடீனியம்க்கு கொஞ்சம் நியூ தான், ஆனால் சாஃப்டாக தான் அவர் தட்டுறாரு, அந்த மண் மேலே தான் வச்சு தட்டுறாரு. ஸோ உள்ளெல்லாம் நிறைய மண் இருக்குது, நான் அதனால் வாஷ்லாம் பண்ணலை. எதையாச்சும் வாஷ் பண்ணி அது இது பண்ணி அதனுடைய உயிர்ப்பு போயிடக்கூடாது இல்லையா, அது தடுமாறிடும், கொஞ்சம் ஷாக் ஆகிடக்கூடாதுன்னு அப்படியே விட்டுட்டேன் நானுமே. ஸோ அப்படியே தூக்கி தொட்டிக்குள்ளே வைக்க வேண்டியதுதான். தொட்டிக்குள்ளே வந்து ஒரு பாதி தொட்டிக்கு மண் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஆல்ரெடி. அது மேலே இதை அப்படியே தூக்கி வச்சு கொஞ்சம் நட்டு விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அதுவே கொஞ்சம் மேலே எழும்பும். அடீனியம்லாம் நம்ம நடுறது ஒரு லெவலில் நட்டாலும் அது மேலே எழும்புற வேலையை செய்யும். இப்போ பாருங்கள் இந்த வேரையெல்லாம் உள்ள தள்ளிடணும், வேரையெல்லாம் உள்ளே தள்ளிட்டு நம்ம மண் போட்டுடணும். அது ரொம்ப மணற்பாங்காக தான் இருக்குது, மணலும் மணல் கொஞ்சம் எருவு கொஞ்சம் கலந்துருக்கிறதால அது வந்து அந்த சாயிலே போரஸாக தான் இருக்கும், அதில் மணலும் எருவும் கலந்ததால் இன்னும் போரஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நம்ம வந்து வச்சிட்டோம், இப்போ மண் போட வேண்டியது தான் பாக்கி. அந்த ஐயா மண் போட்டுருவாங்க. நான் வந்து மண் போடுறத வந்து வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன், சாரி ஃபார் தட். ஆனால் வந்து அதே மணல் தான் நம்ம கலக்கி வச்சோம்ல, மணல் பாங்கான எருவும் மணலும் கலந்த அந்த மணல் தான் நம்ம வந்து போட்டிருக்குறோம், அதில் போட போகிறோம் இப்போ. ஸோ போட்ட பின்னாடி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து பிளான்ட்டை வந்து இப்போது ஜான்வரி எண்டுன்றதால நல்ல வெயில் தான், இப்போ மழையாக இருந்தால் கூட நம்ம பயப்படலாம். மழையில் கூட வந்து நான் மழையில் கூட ரீபாட் பண்ணேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. பிளான்ஸு வேறு டேமேஜ் பண்ணாமல் நட்டிங்கன்னா மழையில் ரீபாட் பண்ணால் கூட ஒன்றும் ஆகாது. ஆனால் எங்கேயாச்சும் கட் பண்ணுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணோம்னாக்கா ஷேப்பிங் பண்ணுறதெல்லாம் தான் மழை நாளில் பண்ணக்கூடாது. ஸோ நாம் வந்து ரீபாட் பண்ணிட்டோம், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், சூப்பரான கலர் இது அடீனியமில். இது எனக்கு கிடைச்சது ஒரு லக்கி தான், இது ரொம்ப ஒரு பழைய வெரைட்டி மாதிரி தெரியுது. கிராஃப்டடாக நான் தெரில, கிராஃப்டட் இருக்க வாய்ப்பு இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் அடீனியத்தை வந்து நல்லா வளர வளர வேறு வேறு பாட்டில் கொடுங்க. இதுக்கு மேலே சைஸ் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை, அதனால் நான் போன்சாய் மாதிரி இதிலே 10 இன்ச் தான், அது 10 இன்ச் பாட்டை தான் உடச்சிக்கிட்டு வளர்ந்தது, அதே 10 இன்ச் பாட்டு தான் நான் கொடுத்துருக்குறேன். திருப்பியும் உடைக்குமா அது என்னன்றது தெரியல, பார்க்கலாம். நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும்னா, ஃபங்கிசைடு சாஃப் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 கிராம் எடுத்து 2 லிட்டர் தண்ணியில் கரைச்சி ஊற்றி விட்டுருணுங்க, இது முக்கியமானது. வந்துட்டு ஆற்று மணல் வந்து மண் கலவையில் அதிகமாக இருக்கணுங்க, ஆற்று மணல் சரிங்களா. மணல் அப்படின்னா நிறைய பேர் மண்ணுன்னு நினச்சிக்கிறீங்க, மணல் ஆற்று மணல் வந்து சளிச்சு எடுத்து நல்லா போட்டுக்கலாம், அதை வந்து பண்ணிக்கோங்க. Bye bye friends, see you.